ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் பிரெட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். பிரெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரெட் பிளட் செல்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸ், ஹீமோக்ளோபின், பிளேட்லெட்ஸ், பிளாஸ்மா. இந்த ஃபைவ் திங்ஸ் தான் ரொம்ப பிளட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஃபஸ்ட்டு ரெட் பிளட் செல்ஸ்னால் என்னென்னு சொல்கிறேன். ரெட் பிளட் செல்ஸுங்கிறது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பாடிக்கு வந்து ஆக்சிஜன் சப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற ஒரு காம்பனண்ட் தான் ரெட் பிளட் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒயிட் பிளட் செல்ஸ். ஒயிட் பிளட் செல்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்யூன் சிஸ்டம், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து ஒயிட் பிளட் செல்ஸ் தான். ஒரு டிசீஸ் வந்து நம்மளை வந்து அட்டாக் பண்ணுது அப்படின்னா அதுக்கு எகெயின்ஸ்டாக போராடுறது வந்து ஒயிட் பிளட் செல்ஸ் தான். அதுக்கப்புறம் ஹீமோக்ளோபின். ஹீமோக்ளோபின்ங்கிறது வந்து ரெட் பிளட் செல்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். நான் சொன்னேன் இல்லைங்க, ஆக்சிஜன் வந்து உடம்புக்கெல்லாம் சப்ளை பண்ணுறது, அது வந்து ஹீமோக்ளோபின் தான் பார்த்துக்கும். அந்த ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போகிற விஷயம் எல்லாமே ஹீமோக்ளோபின் தான். இந்த ஹீமோக்ளோபின் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் பிளட் செல்ஸ்க்குள்ளே இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது வந்து பிளேட்லெட்ஸ். பிளேட்லெட்ஸுங்கிறது வந்து அது வந்து ரத்தம் உறையிறதுக்காக யூஸ் ஆகிறது தான். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு வூண்டு காயம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரத்தம் வந்துகிட்டே இருக்கும். அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் வந்து அந்த ரத்தம் வந்து உறைஞ்சிரும். அது எதனால் அப்படின்னா பிளேட்லெட்ஸ்னால தான். இப்போ பிளேட்லெட்ஸ் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா ப்ளீடிங் வந்துகிட்டே இருக்கும், அதாவது ரத்தம் வந்து நிற்காமல் வந்துகிட்டே இருக்கும், அது வந்து உறையவே உறையாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா. பிளாஸ்மா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, உங்கள் பாடிக்கு நியூட்ரிஷன் சப்ளை பண்ணுறதுக்கு, அதாவது பாடிக்கான ஊட்டச்சத்தெல்லாம் தேவையில்லைங்க, உங்கள் டிஷ்யூஸ்க்கெல்லாம் அதை வந்து பிளாஸ்மா தான் சப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா. இப்போ ரெட் பிளட் செல்ஸை பற்றி பார்க்கலாம். இப்போ ரெட் பிளட் செல்ஸில் வந்து நம்ம உடம்பில் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 4.7 to 6.1 million இருக்கணும் ஒரு மேலுக்கு. மேல் ஒரு ஆணுக்கு வந்து 4.7 to 6.1 million செல்ஸ் இருக்கணும் பெர் மைக்ரோலிட்டருக்கு. ரெண்டாவது ஃபீமேலுக்கு எவ்வளோ இருக்கணும்னா 4.2 to 5.4 million செல்ஸ் இருக்கணும். ஓகேங்களா. அடுத்தது ஒயிட் பிளட் செல்ஸ். ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து ரெட் பிளட் செல்ஸை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்கும். அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4,500 to 11,000 இருக்கணும் பெர் மைக்ரோலிட்டர். ஓகேங்களா. இதோட காலம், அதாவது அதோட நாட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெட் பிளட் செல்ஸ்க்கு அதிகமாக இருக்கும். 1 month வரைக்கும் ரெட் பிளட் செல்ஸ் வந்து அழிசாகாது. இப்போ ஒயிட் பிளட் செல்ஸ் எடுத்துகிட்டிங்கன்னா 1 or 2 weeks இறந்துடும், மறுபடியும் நியூ செல்ஸ் உருவாகும். ஓகேங்களா. அதேமாதிரி ரெட் பிளட் செல்ஸ் வந்து 1 month, அதாவது 3 weeks இல்லை 4 weeks வரைக்கும் ரெட் பிளட் செல்ஸ் இருக்கும். ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து 1 or 2 weeks தான் இருக்கும், அதுக்கப்புறம் இறந்துடும், மறுபடியும் நியூ செல் வந்து ஃபார்ம் ஆகும். அடுத்தது ஆர்ஹெச் ஃபேக்டர். ஆர்ஹெச் ஃபேக்டருங்கிறது பிளட்டில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது எதுக்கு, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ஆர்ஹெச் இருக்குது. ஒன்று வந்து ஆர்ஹெச் பாசிட்டிவ், இன்னொன்று வந்து ஆர்ஹெச் நெகட்டிவ். இந்த ஆர்ஹெச் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் ரெட் பிளட் செல், ரெட் பிளட் செல்ஸை சுற்றியும் இந்த ஒரு ப்ரோட்டீன் இருக்கும், அதாவது அந்த ரெட் பிளட் செல்ஸை சுற்றி இருக்கிற ப்ரோட்டீனை தான் ஆர்ஹெச்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இப்போ இந்த ரீட் பண்ணாலே உங்களுக்கு புரியும். ஆர்ஹெச் ஃபேக்டர் இஸ் அன் இன்ஹெரிட்டட் ப்ரோட்டீன் ஃபவுண்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த ரெட் பிளட் செல்ஸ். ஓகேங்களா. இப்போ வந்து ஒரு பிளட்டில் வந்து ப்ரோட்டீன் இருக்குது, அந்த ஆர்பிசியில் வந்து ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னா அது ஆர்ஹெச் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோட்டீன் இல்லை அப்படின்னா அது ஆர்ஹெச் நெகட்டிவ்னு சொல்லுவாங்க. ஆர்ஹெச் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ப்ரெக்னென்ட் உமனுக்கு வந்து ஆர்ஹெச் நெகட்டிவ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதாவது அந்த ப்ரோட்டீன் இல்லை, அந்த ஆர்பிசி ரெட் பிளட் செல்லுக்கு சுற்றியும் ப்ரோட்டீன் இல்லை, அதனால் அந்த பொண்ணுக்கு வந்து ஆர்ஹெச் நெகட்டிவ்னு சொல்கிறோம். ஆனால் அந்த ஃபீட்டஸ், அதாவது அந்த உள்ள ஒரு கரு இருக்கு இல்லைங்க, அதுக்கு வந்து ஆர்ஹெச் பாசிட்டிவ் இருக்குது அந்த பிளட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ஆபத்து. இது வந்து என்ன இது வந்து ரொம்ப பாதிக்கும். ப்ரெக்னென்ட் உமன் இருக்காங்களா, அப்போ வந்து ரொம்ப அந்த பேபியை வந்து ரொம்ப பாதிக்கும். எந்த மாதிரி பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெயின் டேமேஜ் ஆகும், அந்த குழந்தையே இறக்குற நிலைமைக்கு போகும். அந்த டிசீஸுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிமோலைட்டிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹெச்டிஎன். ஓகேங்களா. இது வந்து முன்னாடியே பார்த்து ஒரு ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் போட்டாங்கன்னா அது சரியாயிடும், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகேங்களா. இப்போது நம்ம ஒரு ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா, ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தைக்கு வந்து எந்த மாதிரி பிளட் குரூப் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்கலாம். ஒரு சார்ட் நான் மேக் பண்ணியிருக்கேன். இப்போது ஃபாதருக்கு வந்து பி பாசிட்டிவ் பிளட் குரூப் அப்படின்னா, மதருக்கு வந்து பி பாசிட்டிவ் அப்படின்னா, சைல்டுக்கு எந்த மாதிரி பிளட் குரூப் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாசிபிலிட்டி தான் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ பாசிபிலிட்டி வந்து பி கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து 93.75% இருக்குது, ஓ கிடைக்கிறதுக்கு வந்து 6.25% இருக்குது, அதாவது சைல்டுக்கு. இப்போ ஆர்ஹெச் ஃபேக்டர்னு சொன்னாங்கல்லங்க, பிளட்டில் வந்து ஆர்ஹெச் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா ஆர்ஹெச் பாசிட்டிவ் அந்த குழந்தைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு 93.75% இருக்குது, ஆர்ஹெச் நெகட்டிவ் வர்றதுக்கான வாய்ப்பு 6.25% இருக்குது.
இப்போ ஃபாதருக்கு பி பாசிட்டிவ் வந்து மதருக்கு பி நெகட்டிவ் இருந்தாலும் அதே சேம் தான், பி பிளட் குரூப் தான் கிடைக்கும். ஓ கிடைக்கிறதுக்கு வந்து 6.25% தான். ஆர்ஹெச்சில் ஆர்ஹெச்சில் மட்டும் வேரியேஷன் ஆயிருக்கு. இதில் வந்து ஆர்ஹெச் பாசிட்டிவ் கிடைக்கிறதுக்கு 75% வாய்ப்பு இருக்குது, ஆர்ஹெச் நெகட்டிவ் கிடைக்கிறதுக்கு 25% வாய்ப்பு இருக்குது. இப்போ ஃபாதருக்கு பி நெகட்டிவ் இருந்து மதருக்கு பி பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா இதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது, இதில் எதுவும் கிடையாது. இப்போ பி நெகட்டிவ் ரெண்டு பேத்துக்குமே பி நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் அதே தான், பி குரூப் கிடைக்கிறதுக்கு வந்து 93.75, ஓக்கு வந்து 6.25. பட் ஆனால் ஆர்ஹெச் பாசிட்டிவ் கிடைக்கவே கிடைக்காது, அந்த குழந்தைக்கு வந்து ஆர்ஹெச் பாசிட்டிவ்ங்கிறது இருக்காது, அந்த பிளட் குரூப்பில் வந்து ஆர்ஹெச் நெகட்டிவ் தான் இருக்கும், அதுதான் 100% கண்டிப்பாக இருக்கும்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ ரெண்டு பேத்துக்குமே ஏ பாசிட்டிவ் அப்படின்னா ஏ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு 93.75, ஓ கிடைக்கிறதுக்கு 6.25. அதே தான் ஆர்ஹெச்சுக்கும் அதே பர்சன்டேஜ் விகிதம் தான். இப்போது ஃபாதருக்கு வந்து ஏ பாசிட்டிவ் இருந்து மதருக்கு ஏ நெகட்டிவ் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம், இதில் எதுவும் எந்த மாற்றம் இல்லை. அதாவது ஏ வந்து 93.75, பி ஓ வந்து 6.25. ஆனால் ஆர்ஹெச் பாசிட்டிவில் வந்து 75% வாய்ப்பு இருக்குது, ஆர்ஹெச் நெகட்டிவ் 25% இருக்குது. இப்போ அப்பாவுக்கு வந்து அதாவது ஃபாதருக்கு ஏ நெகட்டிவ் இருந்து மதருக்கு ஏ பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா சேம் திங் தான், ஏ பாசிட்டிவ் ஏ நெகட்டிவ்க்கு என்ன இருந்ததோ அதே தான் இதுக்கும், அதே பர்சன்டேஜ் விகிதம் தான். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஏ நெகட்டிவ் அப்படின்னா இதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது, ஆனால் ஆர்ஹெச் ஃபேக்டரில் பார்த்தீங்கன்னா ஆர்ஹெச் பாசிட்டிவ் வந்து இந்த குழந்தைக்கு இருக்கவே இருக்காது, ஆர்ஹெச் நெகட்டிவ் தான் இருக்கும். இப்போது ரெண்டு பேரும் ஃபாதர் அண்ட் மதர் போத் ஓ பாசிட்டிவ் அப்படின்னா அந்த குழந்தை கண்டிப்பாக ஓ பாசிட்டிவில் தான் அந்த குழந்தைக்கு பிளட் குரூப் இருக்கும். ஆர்ஹெச் ஃபேக்டரில் வந்து ஆர்ஹெச் பாசிட்டிவ் 93.75, ஆர்ஹெச் நெகட்டிவ் வந்து 6.25. இப்போ அப்பாவுக்கு ஓ பாசிட்டிவ் இருந்து மதருக்கு ஓ நெகட்டிவ் இருந்துச்சுன்னா இந்த பிளட் குரூப்பில் எந்த சேஞ்சஸும் கிடையாது, ஆனால் ஆர்ஹெச்சில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்க்கு 75% சான்சஸ் இருக்குது, நெகட்டிவ்க்கு வந்து 25% சான்ஸ் இருக்குது. இப்போ வந்து ஃபாதருக்கு ஓ நெகட்டிவ் மதருக்கு ஓ பாசிட்டிவ் அப்படின்னா சேம் திங் தான், அதே ரெசிப்ரோக்கல் தான். இப்போ ரெண்டு பேத்துக்குமே ஓ நெகட்டிவ் அப்படின்னா ஆர்ஹெச்சில் மட்டும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஆர்ஹெச் பாசிட்டிவ் வந்து 0%, அந்த பாசிட்டிவே வராது ஆர்ஹெச்சில், நெகட்டிவ் தான் அந்த குழந்தைக்கு வரும். இப்போ வந்து ஃபாதர் வந்து ஏபி பாசிட்டிவாக இருந்து மதரும் ஏபி பாசிட்டிவாக இருந்தால் அந்த குழந்தைக்கு எந்த மாதிரி பிளட் குரூப் அமெரிக்கு வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ அமெரிக்கு ஏ குரூப் அமெரிக்கு 25% சான்சஸ் இருக்குது, பி அமெரிக்கு 25%, ஏபி அமெரிக்கு வந்து 50%. இப்போ ஆர்ஹெச் பாசிட்டிவ்க்கு வந்து 93.75% வாய்ப்பு இருக்குது, ஆர்ஹெச் நெகட்டிவ்க்கு வந்து 6.25% வாய்ப்பு இருக்குது. இப்போ ஃபாதர் வந்து ஏபி பாசிட்டிவ் இருந்து மதர் வந்து ஏபி நெகட்டிவாக இருந்தால் இதில் எந்த மாற்றமும் கிடையாது, ஆனால் ஆர்ஹெச் ஃபேக்டரில் மாற்றம் இருக்குது, ஆர்ஹெச் பாசிட்டிவ் அமெரிக்கு 75%, ஆர்ஹெச் நெகட்டிவ் அமெரிக்கு 25% சான்சஸ் இருக்குது. இப்போ ஃபாதர் ஏபி நெகட்டிவ் இருந்து மதர் ஏபி பாசிட்டிவ் இருந்தாங்கன்னா அதே தான், இதில் எந்த சேஞ்சஸ் கிடையாது, இதுலேயும் எந்த சேஞ்சஸ் கிடையாது, அதே தான் ஆர்ஹெச் பாசிட்டிவ் வந்து 75%. இப்போ ரெண்டு பேருமே ஏபி நெகட்டிவ் இருந்தாங்கன்னா இதில் ஆர்ஹெச்சில் மட்டும் வேரியேஷன் இருக்குது, ஆர்ஹெச் பாசிட்டிவ் அந்த குழந்தைக்கு வரவே வராது, ஆர்ஹெச் நெகட்டிவ் தான் 100%. ஓகேங்களா? இப்போ வந்து ஃபாதர் பி பாசிட்டிவ் இருந்து மதர் ஓ பாசிட்டிவாக இருந்தாங்க அப்படின்னா பி அந்த குழந்தைக்கு பிளட் குரூப்புக்கு வந்து பிளட் குரூப் அமெரிக்கான வாய்ப்பு பி தான் அதிகமாக இருக்குது, 75%, ஓ வந்து 25% தான் இருக்குது. ஆர்ஹெச் வந்து பாசிட்டிவ்க்கு வந்து 93.75, நெகட்டிவ் வந்து 6.25. இப்போ ஃபாதர் ஓ பாசிட்டிவாக இருந்து மதர் பி பாசிட்டிவாக இருந்தாங்க அப்படின்னா அதே தான் சேம் தான், பி பாசிட்டிவ் அமெரிக்கு தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது, ஆர்ஹெச் ஃபேக்டர் அதே தான். இப்போ ஃபாதர் வந்து ஏ பாசிட்டிவாக இருந்து மதர் வந்து பி பாசிட்டிவாக இருந்தாங்க அப்படின்னா குழந்தைக்கு எந்த மாதிரி பிளட் குரூப் அமெயிருக்கான சான்சஸ்னால் ஏ அமெரிக்கு வந்து 18.75% சான்சஸ் இருக்குது, பி வந்து 18.75% சான்சஸ் இருக்குது, ஏபிக்கு வந்து 56.25% அமெரிக்கான சான்சஸ் இருக்குது, ஓ அமெரிக்கு வந்து 6.25% சான்சஸ் இருக்குது. இப்போ ஆர்ஹெச் ஃபேக்டரில் பாசிட்டிவ்க்கு வந்து 93.75 சான்சஸ் இருக்குது, ஆர்ஹெச் நெகட்டிவ் வந்து 6.25 சான்சஸ் இருக்குது. இப்போது ஃபாதர் வந்து பி பாசிட்டிவாக இருந்து மதர் வந்து ஏ பாசிட்டிவாக இருந்தாலும் அதே தான், எந்த சேஞ்சஸும் கிடையாது, எந்த மாற்றமும் கிடையாது. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு ஃபாதர் வந்து ஓ பாசிட்டிவ் மதர் வந்து ஏ பாசிட்டிவ் இருந்தாங்க அப்படின்னா சைல்டுக்கு வந்து ஏ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு 75% இருக்குது, ஓ கிடைக்கிறதுக்கு 25% தான் இருக்குது, ஆர்ஹெச் பாசிட்டிவ்க்கு 93.75, ஆர்ஹெச் நெகட்டிவ்க்கு வந்து 6.25%. இப்போ ஃபாதர் ஏ பாசிட்டிவாக வந்து மதர் வந்து ஓ பாசிட்டிவாக இருந்தாங்கன்னா அதே தான் சேம் சேம் இது திங் தான் டிட்டோ. இப்போ ஃபாதர் ஏபி பாசிட்டிவாக இருந்து மதர் வந்து ஓ பாசிட்டிவாக இருந்தாங்க அப்படின்னா பிளட் குரூப் அமெரிக்கு வந்து ஏக்கு வந்து 50% சான்ஸ் இருக்குது, பிக்கு வந்து 50% சான்ஸ் இருக்குது, ஆர்ஹெச் ஃபேக்டர் அதே தான் பார்த்துங்க. இப்போ ஏபி பாசிட்டிவ் ஃபாதருக்கு இருந்து ஏ பாசிட்டிவ் மதருக்கு இருந்துச்சு அப்படின்னா ஏ அமெரிக்கு வந்து 50% சான்ஸ் இருக்குது, பி அமெரிக்கு 12.5% சான்ஸ் இருக்குது, ஏபி அமெரிக்கு வந்து 37.5% சான்சஸ் இருக்குது. இப்போ ஆர்ஹெச் ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்க்கு வந்து 75% இருக்குது, நெகட்டிவ்க்கு வந்து 25% இருக்குது. இப்போ ஃபாதர் வந்து ஏபி பாசிட்டிவாக இருந்து மதர் வந்து பி பாசிட்டிவாக இருந்தாங்கன்னா ஏ
பிளட் குரூப் அமேருக்கு 12.5% சான்ஸ் இருக்குது, பி அமேருக்கு வந்து 50% சான்ஸ் இருக்குது, ஏபி அமேருக்கு 37.5% சான்ஸ் இருக்குது. ஆர்எச் ஃபேக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வந்து 93.75, நெகட்டிவ்க்கு வந்து 6.25 சான்சஸ் இருக்குது. ஓகே, உங்களுக்கு வந்து இப்போ பிளட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதான் சேனல், என்னோட சேனல் பேர் வந்து டவுட் டமலிஷர், அண்டு நான் ப்ரெசென்ட் பண்ணது வந்து பூர்ணச்சந்திரன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். ஹேவ் அ நைஸ் டே கைஸ்.